हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल बीबी साउथ इंडियन फूड। नम्म इन्नैक्कु वीडियोल वेरू रेंडु पोरुट्कल यूस पन्नी कॉलीफ्लवर 65 एप्डी रोम्ब ईसिया रोम्ब सिंपला रोम्ब टेस्टिया सेय्यलाम अप्पडिंटु इंद वीडियोल पार्क्कलाम। वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी ओरु स्मॉल रिक्वेस्ट फ्रेंड्स, एन्नोड वीडियोवै सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिक्कोंग, पक्कत्तुल उल्ल बेल सिम्बलैयुम मरक्काम क्लिक पण्णिक्कोंग। அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நடுவில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துடலாம். எதுக்காக காலிஃப்ளவரை தண்ணியில் இது போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறோம்னா, காலிஃப்ளவரில் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவர் செடி வளர்க்கும்போது அதுக்கு நிறைய மருந்துகள் அடிப்பாங்க. அந்த மாதிரி பூச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா, மேலே நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வேளை பஜ்ஜிக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி போல் எடுத்துடக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து நிறைய இழுக்கும். இப்போது காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் வந்து மசாலாவோட ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. மாவு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மிக்ஸை வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவரோட நிறம் வந்து நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லேயே சாதத்துக்கு ஒரு குழம்பு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு 5 to 6 தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5-6 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டை வந்து இது போல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் தக்காளியும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதை லைட்டாக மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டோட இந்த பருப்பு தக்காளியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது 1-2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் பிபி சவுத் இந்தியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.